அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜியா நியூஸ். இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, குவைத் நகராட்சி வெளிநாட்டு ஊழியர்களை வேலையிலிருந்து நிறுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு பதிலாக 400 குவைத் நாட்டு குடிமக்களை பணியில் அமர்த்த முடிவு செஞ்சுருக்காங்க. குவைத் நகராட்சியின் தலைவர் திரு அகமது அல் மன்ஃபு என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவில் சர்வீஸின் கமிஷனில் குவைத் நாட்டு மக்களுக்கு நகராட்சியில் வேலை வழங்கவும் நிதி, பொருளாதாரம், சட்டம், தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளில் 400 குவைத் நாட்டு மக்களுக்கு வேலை ஏற்பாடு செய்யப்படுவதாக கூறியுள்ளார். பணி நீக்கம் செய்யப்பட்ட வெளிநாட்டு ஊழியர்களுக்கு மாற்று வழிகளையும் வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கி குவைத் ஏர்வேஸ் மூலம் 4305 பயணிகள் 25 விமானங்களில் அவங்கவுங்க நாட்டுக்கு போயிருக்காங்க. இதில் எகிப்த் நாட்டுக்கு 8 விமானமும், இந்தியாவிற்கு 10 விமானமும், நேபாள் நாட்டிற்கு 3 விமானமும், கத்தார், ஜோர்டான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு தலா ஒரு விமானம் சென்றுள்ளதாக சிவிலேஷன் ஆஃப் குவைத் அறிவிச்சிருக்காங்க. ஊரடங்கு சட்டத்தை மீறவர்களை குவைத் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 7 பேர் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்க மேலே கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. அப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. குவைத் அரசாங்கம் ஊரடங்கை யார் யார் மீறுறாங்களோ அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என எச்சரித்துள்ளது. இன்றைக்கி குவைத் நாட்டில் இந்த நோயிலிருந்து குணமடைஞ்சவர் எண்ணிக்கை பார்த்தோம்னா 717 உள்ளது. புதிய கேஸ் 671 பதிவாயிருக்கு. புதிய மரணம் 4, மொத்த மரணம் 354. மொத்த சீரியஸ் கேஸ் பார்த்தோம்னா 139 உள்ளது. இந்த நோயில் பாதிக்கப்பட்டவங்க நேஷனாலிட்டி வயசாக பார்த்தோம்னா குவைத் நாட்டு மக்கள் 435, மற்ற நாட்டவர் 236 உள்ளது. இன்றைக்கி குவைத் தினார் இந்தியா மற்றும் இலங்கையின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 243.39 காசுகளும், ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 593.471 காசுகளும் உள்ளது. இந்த ரேட் நீங்கள் அனுப்பும் பேங்கை பொறுத்து சில ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் பல முக்கிய செய்திகளோடு சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி.